நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அந்த சீனாரி இறங்கினோன்னு ஒரு முடிவு பண்ணோம், எங்கேயுமே நம்ம மீடியான்னு காமிச்சுக்க வேண்டாம். எல்லா இடமும் மாடி செவரு, செவத்துல எல்லாம் எங்கேயாவது ஓட்ட இருந்தால் அதில் ஒரு முனை தெரியும், அது துப்பாக்கி. நம்பவே மாட்டீங்க, ஃபிஃப்டின்னா கரெக்டாக எண்ணலாம், 50 அடி 50 அடி தாண்டோன்னா அவன் நிற்கிறான். எழுத்தாப்பா அதுமாரி கிடையாது. இவங்களோட வேலை என்னன்னா இந்த ரோட்டை. நிகர நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி மத்திய அரசு வந்து காஷ்மீர் கொடுக்கப்பட்டு வந்த அந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணுறாங்க. அதன் பிறகு நிறைய செய்திகள் வருது, அங்கே வந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு, அரசியல் தலைவர்கள் வீட்டு செல்ல வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற சில செய்திகள்லாம் வரதை பார்க்க முடியுது. நெட்ஒர்க்ஸ்லாம் கூட எடுக்க மாட்டேங்கி அப்படிங்கிற செய்தியில் பார்க்குறோம். ஸோ இது கலந்து நிலவரம் என்னவா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விகரன் டீம் உள்ளே போய் இறங்கி பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்துச்சு. ஸோ விகரன் டீம் வந்து காஷ்மீரில் உள்ளே இறங்கி கல நிலவரம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போனோம். ஸோ ரெண்டு முக்கியமான நபர்கள் போய் அங்கே கல நிலவரங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ரெண்டு முக்கியமான நபர்கள்ட்ட அந்த காஷ்மீர் நிலவரம் என்னவா இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தாங்க, எப்படி வந்து இயல்பு வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிற பல கேள்விலாம் அவங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ரெண்டு முக்கியமான நபர்கள் யாரும் பார்க்கும்போது ஒருத்தர் செய்தி ஆசிரியர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள், இன்னொருத்தவங்க வந்து ஹெட் ஃபோட்டோ அண்ட் வீடியோ ஸ்டேஷன் திரு கார்த்திகேயன் அவர்கள். ஸோ ரெண்டு பேர்ட்டும் தான் அவங்களோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல காஷ்மீரில் போய் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே ஒரு சுற்றுலா பயணியான ஒரு ஃபீல் கிடச்சிதா, இல்லைனா ஒரு நெருக்கடியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம், இயல்பான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்க, இயல்பில்லாத ஒரு இடத்து வந்திருக்கோம் அப்படிங்கிற நிலை தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு? இல்லை, நீங்கள் ஸ்ரீநகர்னு சொல்கிறதுக்கு முன்னால் டெல்லியிலேயே ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஸ்ரீநகர் போகிறோம்னு சொல்லி அந்த இதில் போய் இறங்கின உடனே அங்கே நீங்கள் எதுக்கு ஸ்ரீநகர் போகிறீங்க, கொஞ்சம் தனியாக இருங்க அப்படின்ட்டாங்க. என்னோடய பேக்கில் இருந்த டைரி ஒரு உலோகம் இருக்கும், அந்த பொக்கில்ஸ் மாதிரி, அது ஏதோ துப்பாக்கி மெட்டீரியல் மாதிரி இருக்குது, கொஞ்சம் தனியாக இருங்கன்ட்டு. இவர் ஃபோட்டோகிராஃபர், அவரோட உடம்புலேருந்து ஸ்கேன் பண்ணி அவரோட ஃபோட்டோ எல்லாத்தையும் பிரித்து போட்டு அக்குவேர் ஆணிவேரையும் அங்கே இது பண்ணிட்டாங்க. அதில் என்ன ஒரு நம்மளோட ஏர்போர்ட் இது செக்யூரிட்டி செக், போர்டிங் பாஸ் வாங்கினதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் இருக்கும்ல, இங்கே நார்மலாக வந்து பேகே அப்படியே ஸ்கேன் பண்ணுவாங்க, நம்ம மொபைலை மட்டும் வச்சு அனுப்பிச்சிட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்ரீநகர் ஏர்போர்ட், டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் போகிற ஃப்ளைட்டுக்கு என்னென்னா பேக்லேருந்து அத்தனை பொருட்களையும் ஒரு ட்ரெயில் எடுத்து வைக்கணும், ஒயர் கேபிள் காசு சில்லற காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதில் வச்சு ஷூ காட்டிடணும், பெல்ட்டு காட்டிடணும், பர்ஸு எதுவுமே இருக்கக்கூடாது, போட்டிருக்க துணி மட்டும்தான் காட்டணும். நீங்கள் சும்மா சாதாரண ஜாக்கெட் கட்டி போட்டிருந்தா கூட அந்த ஜாக்கெட்டை கட்டி ட்ரெயில் வைக்கணும். அப்பயே ஒரு ஒரு மாதிரியான நெருக்கடி நமக்கு ஒரு இதை தந்தார். இல்லை, இது நாட்டிற்போட பாதுகாப்பு, ஒரு விமானத்தில் போகிறோம் சரி, அது எல்லாமே இப்படி தான் இருக்கும் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஸ்ரீநகரில் இறங்கினா, ஸ்ரீநகரில் வந்து ஸ்ரீநகர் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் போகிறதுக்கே 13 விதமான செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. 13 அந்த நம்ம ஒரு காரில் வாடகை காரில் போகிறோன்னா அந்த வாடகை காரையே நிறுத்தி முழுசாகவே ஸ்கேன் பண்ணுறாங்க நம்மளோட பொருட்கள் எல்லாமே. என்னென்னா எங்கேயாவது ஏதாவது காஷ்மீர் பார்டரில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த இதை தான் முதல்ல அட்டாக் பண்ணுவாங்க. சரி, அதனால் பலவித இது ஒரு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம், 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இறக்கிடணும் பேசஞ்சர், அவங்க இதெல்லாம் தள்ளிட்டு தான் வரணும். சரி, ஃபுல் செக்அப் போட தான். இந்த செக்அப் வந்து மத்திய அரசு அறிவுறுத்தல்படி தனியார் பிரைவேட் நிறுவனங்கள் ஏர்போர்ட் நடத்துகிறாங்கள, அதில் இருக்க நிறுவனங்கள் ஃபைஸ் ஜெட் இந்த மாதிரி இருக்காங்களா, அவங்க நடத்துகிறாங்களா இல்லை சிஆர்பிஎஃப் வீரர்கள் உள்ள இருப்பாங்க அவங்க பண்ணுறாங்க? இது எல்லாம் மத்திய அரசோட இராணுவ துணை அமைப்பு இவங்க தான் பண்ணுறாங்க. அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்க தான் பண்ணுறாங்க. சரி, இது அவங்க இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. காஷ்மீரில் நீங்கள் போயிட்டு சில விஷயங்கள்லாம் கால நிறுவனங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒரு வீடியோ எடுக்கிறதோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுலையோ உங்களுக்கு என்ன சிரமங்கள் அங்கே இருந்துச்சு? இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அந்த ஸ்ரீநகர் இறங்கினோன்னு ஒரு முடிவு பண்ணோம், எங்கேயுமே நம்ம மீடியான்னு காமிச்சுக்க வேண்டாம், டூரிஸ்டாகவே போயிட்டு டூரிஸ்டாகவே எல்லா இடத்துக்கும் போவோம் அப்படிங்கிறதான் ஐடியா பண்ணியிருந்தோம். ஸோ இறங்கி நாங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது மணி 2:30 ஆயிடுச்சு, ரூம் செக்அப் பண்ணிட்டு நேராக தால் லேக் லேக்குக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு லேக்கில் போய் இறங்கி ஒரு போட்டு வாடகைக்கு எடுத்தோம். ரொம்ப வெறிச்சோடி கிடந்துச்சு, யாருமே இல்லாமல் அங்கே ஸ்ரீநகரில் இருக்கிறவங்களோட டிராஃபிக் மட்டும்தான், அவங்க போயிட்டு வர டிராஃபிக் தான் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. போலீஸ் ஃபுல்லாக சிஆர்பிஎஃப் இது வச்சுட்டு நமக்கு அதுவே ஒரு சின்ன பயத்தை கொடுத்தது. டூரிஸ்ட் பிளேஸில் இப்படி அப்படின்னு இறங்கி போனோன்னா ஒரு போட்டுக்கார வந்து வாடகைக்கு வரேன் அப்படின்னார். அவனா ஒரு 1/2 hour லேக்கை சுற்றிட்டு வருவோம் அப்படின்னு அவட்ட போய் இறங்கி ஏறினோன்னே நம்ம இதுவாக தான் பேச்சை கொடுத்துட்டே கேமரா எடுத்தேன். கேமரா எடுத்த உடனே அது முதல்ல என்னை பார்த்து கேட்டோன்னே மீடியாவா சார் அப்படின்னா, இல்லை சார் டூரிஸ்ட்டு. அவன் என்னை பார்த்து நக்கலாக சிரித்தான். சிரிச்சுட்டு டூரிஸ்ட்லாம் என்றைக்கோ போயிட்டாங்க சார், டூரிஸ்ட் யாருமே கிடையாது, நீங்கள் வந்து மீடியாவாக இருக்கணும் இல்லை இங்கே யாருக்கான கெஸ்ட்டாக வந்திருப்பீங்க அப்படின்னா, இல்லைங்க டூரிஸ்ட்டு தான், கடைசி மட்டும் என்னை டூரிஸ்ட்டாகவே இவன் ஏற்றுக்கலை.
அங்கே அந்த ஒரு இது என்னென்னா கேமராவை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் நம்ம எடுக்க ஆரம்பித்தோடனே அவன் அங்கேருந்து ரிக்வஸ்ட் வைக்கிறான், சார் அங்கேருந்து பார்த்தாங்கன்னா நீங்கள் எடுக்கிறத பார்த்தீங்கன்னா என்ன திருப்பி அடுத்த வாட்டி போட்டு விடாவோ போட்டை விட மாட்டாங்க சார், அதனால் தயவு செஞ்சு வச்சுருங்க, ஏன்னா இங்கே யாருமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் வந்து அங்கே இருக்குது. செயல்போன் நெட் வசதி கிடையாது. எல்லா இடமும் செல்ஃபோன் எடுக்குது. முதல்ல ப்ரீபெய்டுனாங்க, அப்புறம் போஸ்ட்பெய்டு தான் எடுக்கினாங்க, ப்ரீபெய்டு எல்லாமே எடுக்குது. அது என்னென்னா அது அங்கே ஒரு மீடியா சென்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க, அங்கே வந்து 10 கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க, ஆனால் 500 ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அது வந்து டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ரிலேஷன், அதான் நம்ம டிஐபிஆர்னு இங்கே சொல்லுவோம், மக்கள் தொடர்பு மாநில அலுவலகம் இருக்குது. அந்த டைரக்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு 10 கம்ப்யூட்டர் தான் இருக்குது, அங்கே வந்து க்யூவில் நிற்கிறாங்க அவங்க. அந்த 10 கம்ப்யூட்டர் வழியாக தான் இன்டர்நெட் எதுவும் போக முடியும். சரி, மற்ற இன்டர்நெட் எடுக்க முடியும், இன்டர்நெட் எங்கேயுமே கிடையாது. செல்ஃபோனில் எஸ்எம்எஸ் போகாது. ஹையர் அஃபீஷியல்ஸ் எங்கேயாவது இருக்கவங்கள்ட்ட மட்டும் அவங்களுக்கு மட்டும் அந்த நெட் இது கொடுத்துருக்காங்க, ஒருத்தங்க ரெண்டு பேருக்கு, அவ்வளோதான் இங்கே நடக்குது. எங்களுக்கு பயம்ங்கிறது இறங்கினோடனே எப்படின்னா பப்ளிக்கில் போகிறப்ப சிஆர்பிஎஃப் இருக்காங்க, நம்ம ஜேஎன்கே போலீஸ் இவங்கெல்லாம் இந்த ஹோம் ஆஃப் லாஜின்னு சொல்லுவாங்க. ஒரு தெருவில் ஒரு மரம் இருக்குன்னா மரத்துக்கு பக்கத்தில் இவங்க ஒரு மரம் மாதிரி ஒரு ஏற்படுத்தி பார்த்துருக்காங்க. எல்லா இடமும் மாடி செவரு, செவத்துல எல்லாம் எங்கேயாவது ஓட்டை இருந்தால் அதில் ஒரு முனை தெரியுது, அது துப்பாக்கி. இப்படியெல்லாம் இருக்குது. இவங்க எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்க ஒரே ஒரு இது என்னென்னா, யாராவது ஒரு அன்யூஸ்வலாக ஒரு மனநிலை சரியில்லாதவன் அந்த இடத்துல போனான்னா அவன் காலி சுற்றுவாங்க. அன்யூஸ்வல் ஆக்டிவிட்டி எதாக இருந்தாலும் பண்ணிடுங்க, அவங்களுக்கு ஆர்டர் இருக்குது. அது மாதிரி நம்ம வந்து இவங்க கேமராவை எடுத்தோம். இப்போ நாங்கள் வந்து ஃபரூக் அப்துல்லா வீட்டுக்கு போனோம், அந்த வீட்டை சுற்றி 360 டிகிரிக்கு எங்கெங்கேயோ கேமரா இது வச்சுருக்காங்க, கேமராவும் வச்சுருக்காங்க துப்பாக்கியும் வச்சுருக்காங்க. அங்கே போய் யாராவது நின்று அனுமதி இல்லாமல், அனுமதிங்கிறது யாரும் கொடுக்க போகிறதில்ல, போய் நின்று ஷூட் பண்ணாங்கன்னா அவங்கள இமீடியட்டாக அவங்க ஷூட் பண்ணிடலாம். எனக்கு இவரை கூட்டிகிட்டு போகிறதுல தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. நாங்கள் கார்லேருந்து எடுத்தோம், கார்லேருந்து எடுத்தாலும் அவங்க கண்ணில் படுது. இவர் கேமரா உள்ளே வச்சுக்கிட்டு எடுக்கிறாரு, ஆனால் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் டவுட் பட்டான்னா சுட்டுருவான், அவனுக்கு அந்த உரிமை இருக்குது. இதில் ஒன்றே ஒன்று சொல்லணும், நம்ம பிரதம மந்திரியோ உள்துறை அமைச்சரோ ஜனாதிபதியோ அவங்கள்ட்ட கூட நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு காஷ்மீருக்குள்ளே போகலாம், ஆனால் காஷ்மீரில் இருக்கிற ஜவான் இருக்கான், வீரர் இராணுவ வீரர் இருக்காரு, அவருக்கு இமீடியட் சுப்பீரியர் அந்த தெருவில் ஒருத்தர் இருப்பார்ல, ஒரு 10 பேருக்கு ஒருத்தர், அவர் சொல்கிறத தான் அந்த இராணுவ வீரர் கேட்குறாரு. அவங்க மேலே இருக்கவங்க சொல்கிறதெல்லாம் அவருக்கு, நாங்கள் எவ்வளோ இது பண்ணி பார்த்தோம், ஹோம் டிபார்ட்மெண்ட்ல நான் பர்மிஷன் வாங்கிட்டு இருந்தோம், அதெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. உடனே விசில் அடித்தா உடனே மூவ் ஆயிடணும், அவங்க எல்லாரும் விசிலில் தொங்க போட்டிருக்காங்க. இல்லை, அதில் இன்னொன்று என்னென்னா, போய் இறங்கணும்னா எஸ்எம்எஸ் பண்ண முடியாது, இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ண முடியாது, எங்கேயுமே எதுவுமே பண்ண முடியாது. ஊரே வந்து நீங்கள் போய் இறங்கினோன்னா, ஒரு ஊருக்குள்ளே போய் இறங்கினோன்னா நமக்கு அப்படியே ஒரு கூட்டம் இருக்கும், பார்க்கணும், வெறிச்சோடி தெரு, அமைதியாக இருக்குது, வெறிச்சோடி தெரு இருக்குது. 11:30-12 மணிக்கு நாங்கள் ரோட்டில் இறங்கி நடக்கிறோம், நடந்தால் எங்கள் கண்ணில் படுறது எல்லாமே சிஆர்பிஎஃப், சிஆர்பி வெஹிக்கிள் மட்டும்தான். அது அந்த ஓன் வெஹிக்கிள், கவர்மெண்ட் வெஹிக்கிள், இந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்வாங்கள்ல டாக்டர்ஸு, ஸ்கூல் கூட கிடையாது, டாக்டர்ஸு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, பேங்க்கில் வேலை செய்கிறாங்க, இவங்களோட வெஹிக்கிள் மட்டும்தான் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 300 போகிற வெஹிக்கிள் வந்து ஒரு 50-25 போனால் எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு அமைதியான ஒரு சூழல் அங்கே. இன்னொன்று கரெக்டாக அந்த ப்ரோட்டோகால் சிஸ்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நீ யார்கிட்ட வேணாலும் பர்மிஷன் வாங்கிட்டுவான், ஆனால் அந்த பர்மிஷன் வந்து என்னோடய சூப்பீரியர் தரணும். இப்போ ஒரு இடத்துல பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம இவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரியேட் எடுக்க போகிறோம், எடுக்க போனால் ஒவ்வொரு செக் போஸ்ட்டுக்கும் அவரோட சூப்பீரியர் சொன்னால் மட்டும்தான் அளவு பண்ண வேண்டியிருக்கு. அது இருக்குது. இன்னொன்று, ஊரில் இறங்கினோன்னா 50 அடிக்கு ஒரு இப்போ இவன் சிஆர்பிஎஃப் நிற்கிறான், நம்பவே மாட்டீங்க. இப்போ 50 கரெக்டாக எண்ணலாம், 50 அடி தாண்டோன்னா அவன் நிற்கிறான். எழுத்தாப்பில் அதுமாரி கிடையாது. இவங்களோட வேலையை என்னென்னா, இந்த ரோட்டுக்குலேருந்து அந்த ரோடுக்கு, அந்த எண்டுக்கு போனோம், அங்கேருந்து திருப்பி இந்த ரோடுக்கு நடந்துடும். இவங்களோட சிஆர்பிஓட இது நடந்து போயிட்டு வர்றது அப்படிங்கிறது. நம்ம எங்கே கேமரா எடுத்தாலும் சரி, கழுத்தில் ஒரு விசில் மாட்டியிருக்கான், அத்தனை பேரும் கழுத்தில் ஒரு விசில் மாட்டியிருக்கான். பாதி நேரம் என்னென்னா அந்த விசில் சவுண்டு தான் நமக்கு அந்த ஸ்ரீநாளில் கேட்டுகிட்டே இருக்குது.
நீங்கள் ஏதாவது ஒரு வெண்டியை நிப்பாட்டி யார்ட்டேன்னு பேசுகிறீங்க அப்படின்னா உடனே விசில். அந்த தெருக்குள்ளேயே போனீங்க அப்படின்னா விரிச்சோடி கிடக்கிற அந்த தெருவுக்குள்ளே நீங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த ஜனங்க அந்த அந்த கடை திறந்துருக்கு. அந்த இவர் சொன்னால அந்த 2 hours காலையில் சாயந்தரம் அந்த இடத்துல போட்டி போட்டுக்கிட்டு ஜாமான் வாங்குறாங்க. அது என்னென்னா இங்கே சந்து பொண்ணுகள் நிறைய மலைப்பகுதிகள் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அங்கேருந்து யாராவது வந்து ஒரு பொருளை அட்டாக் பண்ணிட்டு ஓடிடுப்பாங்க.